இஸ்லாமிய முறைப்படி கிறிஸ்தவங்களுக்கு சடங்குகள் பண்ணாங்க. இதுதான உண்மையான மதச்சார்பு, இதுதான உண்மையான மதத்துக்கு நாங்க கொடுக்குற வேல்யூ. ஆனா இவங்க இந்துக்களுடைய திருவிழாக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, இந்துக்களுடைய கல்யாணங்களை அந்த மந்திரங்களை போய் சொல்லுவாங்க, கேட்டாலே அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனா இந்து பண்டிகை கொண்டாட மாட்டாங்க, இந்துக்கள் ஓட்ட மட்டும் வச்சிருப்பாங்க, அந்த மற்ற மதங்களை போட்டுருவாங்க, அவங்களை ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்து அவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? இன்னைக்கு இந்தியாவிலேயே இந்த முத்தராக் மூலமாக பல பெண்களின் கண்ணீரை துடைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவில் போய் பாருங்க எத்தனை பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு சீட்டு கேட்டு அவங்க வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, ஜாம் நகர்ல 27 கவுன்சிலர் தொகுதியில ஏற்கனவே 18 இடத்துல அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தாமரை சின்னம் கேட்டு பெற்று ஜெயித்து இன்னைக்கு கவுன்சிலர் ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டுல தெரியும் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு திமுகவுக்கு. எங்கடா இது கேட்டா சொல்றது, தமிழ்நாட்டுல பாஜக கை இல்ல, கால் இல்ல, மூக்கு இல்ல. இப்ப பாருங்க ஊதகரமாக இன்று பாஜக தமிழகத்தில் எழுந்து நிற்கிறார். ஒரு விவசாயிகளுக்கு கூட்டம் அன்னைக்கு ஒரு நகரத்துக்குள்ள சிட்டிக்குள்ள இத்தனை விவசாயிகள் இத்தனை நிர்வாகிகள் இங்க வந்து பெற்று போட்டிருக்கிறாங்க. இதுவே அடையாளம் தமிழகத்தில் தாமரை மாதவர் போகிறது. அது விவசாயிகள் தான் காரணமா இருக்கிறாங்க. பொய்ய பேசிய 50 வருஷம் மக்களை ஏமாந்து சினிமா கலாச்சாரத்தை மோசமாக்கி விவசாயிகளுக்கு தர வேண்டிய உடத்துல ஊழல், வெள்ளம் வந்தா வெள்ள நிவாரண நிதி, வறட்சி வந்தா வறட்சி நிவாரணம் அறிவிப்பாங்க, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் ரெண்டு கட்சியும் பண்ணாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல முதல்ல ஒரு விவசாயம் வந்ததுனால இன்னைக்கு ஒரு நிம்மதி. இன்னைக்கு நிறைய இடங்களில் குளங்களில் தண்ணி நம்பிட்டு இருக்குது. ஏறக்குறைய அவனா செட்டிகள் அவங்க கிட்டம் 50 ஆண்டு காலமா நான் பல முறை காலையில் நேரில் பார்த்து கொடுத்துருக்கேன் பேசிட்டேன். சாப்பாடு தலையாட்டுவர் பண்றமா, ஆனா ஒரே ஒரு முறை முதல்வரை சந்தித்து அன்னைக்கு எடப்பாடி அவர் பரிசு சந்தித்து போனப்ப வாங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு முதல்வரை அமைச்சருக்கு அமைச்சர் அவருடைய ரூமுக்கு போனோம். அவனா சேர்த்துக்கிறவங்க கூட போறப்ப நீங்க நம்ப மாட்டீங்க நாலு பேர் வந்தாங்க. அன்னைக்கு 90 கோடி ஒதுக்கினார். இன்னைக்கு திட்டம் மிகச்சிறப்பாக பாராட்டணும். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி, யார் எதையும் நன்றாக செய்தாலும் பாராட்ட வேண்டும். இப்ப நம்முடைய இங்க திட்டம் போட்டிருக்காங்க, காவிரி நதியில் பகுதியில் இருந்து உபரி நீரை எடுத்து ஏரியும் நிற்கின்ற திட்டம். நான் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், தயவு செய்து நீங்க நேரடியாக தலையிடணும். இங்க இருக்கிற அத்தனை குளம் குட்டைகள் நம்ப வேண்டும். அண்ணாதிமுக அது இன்னைக்கு ஒரு காலத்துல சேலத்துக்கு குடிநீரை கொடுத்துக் கொண்டிருந்தது, ராசிபுரத்துக்கு குடிநீர் கொடுத்திருக்கேன். முதல்வர் தொகுதியில ஒரு பணவரத்து பட்டி ஏரி நீங்க தண்ணி இல்லாம இன்னைக்கு பார்வையிட போறோம். நீங்க இந்த ஆட்சி காலம் 4 ஆண்டு காலத்துல செய்த ஆட்சியில பல நீர்நிலைகள் மீட்டர் அணையை தூர்வாரியிருக்கீங்க, பாராட்டுறோம். ஆனா அதே சமயத்தில் இன்னும் விவசாயிகள் பிரச்சனை பல தீர்க்கப்படாமல் இருக்கிறார். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று, இது உங்க மாவட்டம் எங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். விவசாய திட்டங்களை உண்மையிலேயே நம்முடைய தமிழர்கள் வரவேற்றிருக்காங்க. இதே சட்டம், ஒப்பந்த சட்டம், கம்யூனிஸ்ட் சொல்றாங்க கார்பரேட் காரை நடத்த புடிக்குவாங்க, கார்பரேட் காரை புடிக்குவாங்க. கம்யூனிஸ்ட் காரை சொல்ற ஒரே வார்த்தை எந்த விஷயம் விவசாயிக்கு புரியாதோ அதை சொல்லி பயன்படுத்துவாங்க. கார்பரேட் கம்பெனி யாரு? கார்பரேட் கம்பெனி நீங்க வாங்குற பேஸ்ட் கார்பரேட் கம்பெனி தான், நீங்க வாங்குற உரம் தயாரிக்கிறது கார்பரேட் கம்பெனி தான், நீங்க போடுற சட்டம் தயாரிக்கிறது கார்பரேட் கம்பெனி தான், நீங்க பிரஷ் தயாரிக்கிறது கார்பரேட் கம்பெனி தான், போற கார் போற கார் தயாரிக்கிறது கார்பரேட் கம்பெனி தான்.
இந்திய நாட்டுக்கு எந்த கம்பெனி வருமானத்தை தருகின்றதோ வேலை வாய்ப்பு தருகின்றதோ அதெல்லாம் கார்பரேட் கம்பெனி. என்ன தப்பு அதுல? ஆனா கார்பரேட் கம்பெனியோ அந்நிய 1991 காங்கிரஸ் உடையாண்டிய டம்மி பிரதம மந்திரியா இருந்த மன்மோகன் சிங், சோனியா காந்தி எல்லாம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டு கட்சிக்கு நிதியா வாங்கிட்டு சீன பொருட்களை திறந்து விட்டாங்க. ஒரு காலத்துல திண்டுக்கல் கூட்டு, எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டுல திண்டுக்கல் கூட்டு தான் கூட்டுவோம். குஜராத்ல நான் பார்த்திருக்கேன், பட்டம் விடுவோம், அந்தந்த ஊர்ல பட்டம் செய்வாங்க, அந்த பட்டத்தை எடுத்து மாஞ்சா போட்டு ஒரு பெரிய திருவிழா. ஒரு காலத்துல பார்த்தா சைனாவிலிருந்து வந்தாங்க பட்டம் விட்டுருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தை முழுமையாக மோசமாக்கிய நிலைமை கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ் தான். அவங்க இன்னைக்கு விவசாயிகளை பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு இந்திய வீரனையும் காக்கின்ற உறவோடு இன்னைக்கு காப்பாற்றியது நம்முடைய பாரத பிரதமர் மோடி, பாஜக அரசு. ஆனா எத்தனை ராணுவர்கள் குருவி மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு தீவிரவாதி இந்திய எல்லைக்குள்ள கால் வச்சானா அவன் புலன்தான் கீழே விழுகிறான். அப்படிதான் இன்னைக்கு என்ன ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கு இந்திய நாட்டுக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவராக, இரண்டாவது தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. அந்த பாரத பிரதமரை கோ பேக் மோடின்னு சொல்றாரு நம்ம ஸ்டாலின். என்ன அநியாயம்? இருக்கிற மக்களை முட்டாள நினைச்சீங்களா? மக்களுக்கு யாரும் ஒண்ணு தெரியாதா? நான் கேட்கிற ஒண்ணே ஒண்ணு, இந்த மக்கள் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ஊழல் வந்து சாதகமா இல்லை. அப்ப நாம போய் சொல்லணும் மக்கள்கிட்ட, இந்த உண்மையை கொண்டு போய் சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? நாம திமுக எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க? திமுக பண்ண பிரச்சாரம் எனக்கு தெரியும். ஒரு 80 வயசு பெரியவர் என்ன சந்திக்க வரார், ஒரு 5 வருஷம் இருக்கும், ஐயா நான் திமுக உறுப்பினரா இருக்கேன், எங்கிட்ட இவ்வளவு பாடல் இருக்கிற கிளை தலைவரா இருக்கேன், எல்லாரும் வந்து திமுக இணைய ஆசைப்படுறாங்க, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், நாங்க எல்லாரும் வந்து உங்க கட்சிக்கு வர ஆசைப்படுறோம், பாடல் பிடிச்சு போட்டாங்க. கேட்ட என்னையா பிரச்சனை அப்படின்னு, ஐயா நான் 80 வருஷமா ஜோ இந்த மூலையில இந்த இடத்துல வந்து கருணாநிதி வந்தாரு 1969 சொன்னாரு, இங்க வந்தாரு, வந்து குதிரவணியில் வந்து உட்கார்ந்தாரு, 3 பேர் இருந்தோம், 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணாரு, போறப்ப குதிரவணிக்கு சேர்ந்து அந்த காசு வாங்கி போயிட்டாரு. இன்னைக்கு தலைவர் ஆகிட்டாரு, எனக்கு ஹார்ட் பேஷண்ட் இருக்கேன், ஆபரேஷன் பண்றதுக்கு நான் பணம் கேட்கறேன், திட்டத்துல தர மாட்டேங்கிறேன். நான் சொன்னேன், ஐயா நீங்க என் கட்சிக்கு வர வேண்டாம், நீ ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுங்க, இது மாதிரி பாஜக வந்தாங்க, நான் கட்சிக்கு போறேங்கிற செய்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி செய்திகள் பறக்க விட்டாரு. அடுத்த நாள் புகழூர் பழனிச்சார் வீட்டுக்கு போயிட்டாரு, ஐயா நீ கட்சிக்கு எல்லாம் மாறி போயிடாத, உங்களுக்கு துண்டம் போட்டு ரோனியா ஆபரேஷன் பண்ணி விட்டாரு. இப்படி இன்னைக்கு பாஜக கட்சி திமுக கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, நிர்வாகி கூட சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு திமுக கலாச்சாரத்தை கெடுத்து ராஜாஜி போய் கெஞ்சுறாரு, மது கொண்டு வர வேண்டாம், மதுவிலக்கு வந்து நீங்க தயவு செய்து நீக்கி விட வேண்டாம் சொல்லி கெஞ்சுற. ஆனா மலிவு விலை மருந்துகளை கொண்டு வந்து மக்களை குவிக்கி வச்சு நீங்க எத்தனை குடும்பங்கள் வீணா போய், நீ பயந்துல வந்து பாருங்க, எல்லாம் கிஸ்தி போனவன் லிவர் போனவன் படுத்துக்கிறான், எத்தனை பெண்கள் விதைகளா இருக்காங்க தெரியுமா, அத்தனை பாவமும் திமுகவை தான் சாப்பிடும். கொஞ்சம் அவங்க பண்ணது இல்லை, இதே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் விவசாயிகளுக்கு தேவைப்பட்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருக்கார். அப்ப கேக்குறாங்க, இந்த விவசாயிகளுடைய 100 நாள் விலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, விவசாயிகள் என்ன கிட்டாம ராசுகளா, ஜமீன்தார்களா, தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு பயன்படுத்த மறுத்தார். ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாயிகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறது சொல்லிக் கொள்ள. ஒரு காலத்துல உரத்தை ஏமாச்சிருந்தாங்க, ஆனா உரத்தை எங்க போச்சு? உரம் எல்லாம் யூரியா வாங்கி பிளைவுட் கம்பெனி கொடுக்கணும். ஆனா உரத்துல வேப்பம் எண்ணெயை கடந்து விவசாயிகள் அனைவரும் பயன்பெற செய்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு திட்டமிட்டு இந்த 3 சட்டமும் சும்மா வந்துருங்க. ஏறக்குறைய 2 லட்சம் விவசாயிகள், 50,000 மேற்பட்ட விவசாயி கலந்து முடிவெடுத்தது. என்ன முடிவெடுத்தது? விவசாயே நீ வியாபாரியாக மாறு, விவசாயே நீ பிரதிநிதிகளாக மாறு, விவசாயே நீ உன் பொருளை நீ விற்று பழகு, நீ விற்று பழஞ்ச மாறு. என்ன நடந்தது இதுவரைக்கும்? 1 கிலோ நெல், அதே எடப்பாடி பழனிதான் சொல்றாங்க, அருமையான நெல் 1 கிலோ எடுத்து போட்டிருக்காங்க, 10 ரூபாய் கேட்கறாங்க, இல்ல இடத்தரங்க வந்து கேட்கறாங்க. ஆனா அதே அரிசி நாம் என்ன விலைக்கு வாங்குறோம்? 50 ரூபாய்க்கு வாங்குறோமா? 60 ரூபாய்க்கு வாங்குறோமா? எங்க போகும் மிச்ச பணம் எல்லாம் விவசாயிக்கு போட்டு விவசாயி போட்டு இருப்பாங்கல்ல,
இன்னைக்கு வந்து டெல்லியில போறாங்க எந்த காரணம் இருக்காங்க தெரியுமா, லேண்ட் குரூசர் கார்ல வந்துடுறாங்க, ஒரு கோடி ரூபாய் விலை இருக்கு அந்த காரு, ஒரு கோடி ரூபாய் கார்ல வந்து போராடுறாங்க, ஃபார்ச்சுனர் கார்ல வந்து போராடுறாங்க. அப்ப அவங்க போராடுறவங்க எல்லாம் வந்து விவசாயிகள் ஏற்றுக்க முடியுமா, எந்த விவசாயம் இந்த மாதிரி வசதியா இருப்பானா? அங்க போராடுற அத்தனை பேரும் யாருன்னு கேட்டா அத்தனை பேரும் இடைத்தரகர்கள். நீங்க தயவு செய்து டெல்லியில் நடக்கிற போராட்டம் ஏதோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து சொல்ற மாதிரி இந்த மீடியா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் பிரகடனா பண்றாங்க. இங்க திமுக கூட ஆணை கூட்டு கூட்டு பச்சை முத்திரை போட்டு போராட்டத்துக்கு போச்சு விடுது. தமிழ்நாட்டுல எந்த உண்மையான விவசாயம் சாலையில இறங்கி போராடவில்லை என்பதே உண்மை. போராடுற அத்தனை பேரும் விவசாயிக்கு துரோகம் செய்யறாங்க. அப்படிதான் பண்ணாங்க 50 வருஷமா சில விவசாய சங்கங்கள். அவங்க சில பேர் இன்னைக்கு ஏதோ அபாயத்துக்காக கூட போயிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல நான் 20,000 கிலோமீட்டர் சுற்று பயணம் செய்து மக்களை சந்திருக்கேன். இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, உழவர் நண்பர் மோடி, இதுக்கப்புறம் அடுத்த தொடர்ச்சியா நாங்க போறோம் கிராமத்தோடு விவசாயிகளோடு ஒரு நாள் இதன் தொடர்ச்சியை நாங்க போக போறோம். இந்த திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்ல போறோம். நான் ஒரே ஒரு சுருக்கமா விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 3 சட்டங்கள் விவசாயிகளை வாணிபம் செய்ய வியாபாரம் செய்ய ஊக்குவிக்கின்ற சட்டம். நீங்க ஒரு காலத்துல கழுத்துல நெல் போட்டீங்கன்னா கழுத்துல எடுத்து வீட்டுல வைக்க முடியாது. அத்தியாவசிய சட்டத்தின்படி உங்களை வந்து கைது செய்து ஜெயில போடலாம். ஆனா இன்னைக்கு நீங்க விலை வரந்து நீ வெச்சு விற்கலாம். நீங்க விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கார்பரேட் நிறுவனம் ஆரம்பிச்சு நீங்க அரவை மில்லை போட்டு நீங்க நெல் எடுத்து நீங்க உங்க பிராண்ட பண்ணி நீங்க விற்க முடியும். அந்த அதிகாரம் இன்று விவசாயிகளுக்கு இருக்கிறது என்பது வேற என்ன வேணும். நீ விற்கின்ற பொருளை நீ விற்க முடியும். நான் கம்பெனி வச்சிருக்கிறேன், மிஷின் மேனுபேக்சர் பண்றேன். மிஷின் வேணும் கேட்டாங்கன்னா கேட்டலா கொடுப்போம், கொட்டேஷன் அனுப்புவோம், ஆர்டர் அனுப்புவாங்க, கூடவே அட்வான்ஸ் வரும். மிஷினை பண்ண உடனே பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் அனுப்புவோம், அனுப்பிச்ச உடனே பணம் வரும். பணம் வந்தால் தான் பேக்கிங் பண்ணி பிஎச்சி எல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் எங்கள் மிஷின் அனுப்புவோம். இது லாபம், பணம் வந்துடுது, மிஷின் போயிடுது. ஆனால் விவசாயிக்கு கடத்துல உணவு போடுவாங்க. விளைவிக்கிறப்ப என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியாது. பக்கத்து தோட்டத்தில் போடுறது இவங்களும் போடுவாங்க. உரம் கிடைக்காது, கரண்ட் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, காலி அடமான வச்சு போட போடுவாங்க. தென்னமரம் கருதுறதை பார்க்க முடியாது. கொண்டாடியில் நான் தானியம் வாங்கிட்டு போயிட்டு அடமான வச்சு போற போடுவாங்க. எத்தனை போர் போட்டு விவசாயி வீணா போனா தெரியுங்களா? என்ன காரணம்? எல்லா குளம் குட்டங்களையும் பிளாட் போட்டு விட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க, வர்ற வழியெல்லாம் தண்ணியெல்லாம் மூடிட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் செஞ்ச மொத்த கைப்பூலியார்னா திமுக தான். இன்னைக்கு தான் எல்லா குளம் குட்டங்களும் தமிழ்நாட்டில் நல்லூர் நாடாண்டில் பெய்யுமா மழைங்கிற மாதிரி இந்தியாவில் நல்ல ஒரு ஆட்சி செய்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி செய்கிறாரு. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம விழிச்சுக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த திட்டங்களை பத்தி இன்னைக்கு உங்களுக்குலாம் கொண்டு போறது தான் மேல வந்து ஒரு திட்ட ஆரம்பிச்சிருக்கோம். 37 திட்டங்கள் இருக்கு. நீங்க 12 பேர் சேர்ந்தா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தருது. நீ ஒரு மரச்சிக்கு என்ன போடலாம், ஒரு உரம் லைசன்ஸ் வாங்கி உரம் விற்கலாம். நீங்க எல்லாம் சேர்ந்து விவசாயிகள் சேர்ந்து நீங்களே ஒரு பால் கம்பெனி ஆரம்பிச்சு இனிமேல் ஹட்சனு அந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் போய் பால் விற்க வேண்டிய வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விவசாயிகள் சேருங்க, உங்க பகுதியில் ஒரு கம்பெனி பால் கம்பெனி போடுங்க, நீங்க சேர்ந்து ஒரு குழு அமைங்க, வண்டிக்கு பணம் தராங்க கவர்மெண்ட், கோல்டு ஸ்டோரேஜுக்கு பணம் தராங்க, நீங்க ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து பொருளை நீங்க வித்து பழங்க விவசாயிகள். கார்பரேட் கம்பெனிங்கிற வகையில யாரும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் உழவர் உற்பத்தி மையம், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு நம்ம பாரத பிரதமர் 10,000 நிறுவனம் இந்தியா முழுவதும் ஆரம்பிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. இது விவசாயிகளை வியாபாரிகளை மாற்றுகின்ற வித்திய. அதனால நான் இப்பவும் கேட்டுக்கிறேன், இந்த திட்டத்தை சொல்லத்தான் முடியும், நீங்க தான் இதை கேட்டு பயன்பெற வேண்டும். இதுக்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு உழவர் சேவையிட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். 36 திட்டங்களும் கிசான் கார்டு இருந்து, கிரீன் கார்டு இருந்து, மண்வள அட்டையில் இருந்து ஒவ்வொரு திட்டமும் பயன்படக்கூடிய திட்டம். நீங்க எப்படி பயன்படணும்னு சொல்லிக்கிறேன். தயவு செய்து உங்க பசங்களை நீங்க ஐடி கம்பெனி அமெரிக்காவுக்கு இருந்து ஐடி கம்பெனி பெங்களூருக்கு எல்லாம் அனுப்ப வேண்டாம். போட்டு போறவங்க போட்டோம். அந்த போதையை தடுத்து நிறுத்திட்டு நாம இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்க முடியும், நாம நிறுவனம் ஆரம்பிக்க முடியும். தேவை அதிகமா இருக்கு. காலையில பால் இல்லாம இல்ல, குடும்பம் ஓடாது. காலையில உங்களுக்கு காய்கறி இல்லாம குடும்பம் ஓட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை இல்ல வந்து மட்டன் சிக்கு இல்லாம காரணம் ஓடாது. எல்லாத்தையும் மக்கள் விருப்பப்படவும் எல்லாம் பணம் தானே.
யாரோ வேற ஒரு தயார் செய்யணும், விவசாயம் செய்யக்கூடாதா? ஏன் கறி ஒரு பாய்லர் வேணுமா, கோடி ஒரு பாய்லர் வேணுமா? ஏன் விவசாயம் இருக்கக்கூடாதா? அப்ப நான் திட்டு பாருங்கல்ல, இருந்தாலும் காசு தானே, நல்ல தொழில் தானே, உணவுங்கிற தொழில் தானே. ஆக நம்ம சிந்தனை அப்படி மாறணும், நான் தொழிலாக மாறணும். உங்க வீட்டுல பையனை கொண்டு வாங்க, தம்பி நீ விட்டு பழகு, நீ வியாபாரம் செஞ்சு பழகு. முதல்ல போ, ஒரு 100 கோடி வளர்த்துங்க. இன்னைக்கே தோட்டத்தில் கோடி இருக்கு, சண்டே எல்லாம் வாங்கி போறாங்க. யாராரும் கொடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம தோட்டத்துல போகட்டுமே, நமக்கு அது பணம் வரட்டுமே, விவசாயத்துல விவசாயிக்கு பயன்படுத்தமே, இதை நாம யோசிக்கணும். இங்க அதை யோசிக்க தவறிய நாம போய் கடையில போய் பாக்கெட் பண்ணுவாங்க, அங்கதான் மிஸ்டேக் கிடையாது. ஆக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பாலை நாம் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏற்பாடு செய்த அனைவரும்.